ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஐ ரியலி லவ் தி ஸ்டோரி. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நான் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப அழகா இருந்தது தென்று. வெரி வெரி நைஸ். வேல்முருகன் நீங்க ஃபர்ஸ்ட் பேசிடுங்களேன். வாசிப்பு நல்லா இருந்தது மேடம். கதையும் நல்லா இருந்தது. பெண் எழுத்தாளர்கள் வந்து அவங்க மனதில் ஓடும் எண்ணங்களை அப்படியே கொண்டு வருவாங்க, அப்படியே கொண்டு வருவாங்க. அது ஒரு ஜானர். இந்த இந்த இது கதையில ஃப்ளோ நல்லா இருந்தது. நேத்து தவற விட்டதுக்காக இன்னைக்கு ரொம்ப கவனமா கவனிச்சேன். ஒண்ணும் இல்ல, அந்த பிறக்க போற குழந்தை வந்து தன்னுடைய மாமனார் இருந்து பிறக்க போறாரு அப்படின்னு அந்த பாட்டிக்கு தோணுது. அதைத்தான் வந்து அவங்க மாமனார் பேரை சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த நெல்லிக்காயை தூக்கி அந்த கதை எழுதுற பொண்ணு, பொண்ணோட கதை சொல்ற பொண்ணோட கிட்ட தூக்கி போடுறாங்க. இதுதான் எனக்கு புரிஞ்சது இந்த கதை. கதையோட ஃப்ளோ நல்லா இருந்தது, டீடைல்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கே உரித்தான ஒரு ஒரு சொல்லாட்சி இருந்தது. ஒரு ஒரு சின்ன விஷயம், நேற்று நடந்ததுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் நேற்று கதை ஆரம்பிச்சப்ப வந்து நான் முதல் கொஞ்சம் லைன் நான் கவனிச்சேன். கவனிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு அலட்சியம் வந்துருச்சு. என்னன்னா, இது வந்து ஒரு மங்கையர் மலர் கதை அல்லது ஒரு அவல் விகடன் கதை, இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் படிச்சுக்கிட்டே காதல் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு அலட்சியத்தோட தான் நேற்று கேட்டேன். அப்புறம் தான் வந்து கதை முடிவு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து நீங்க திருப்பி வாசிச்சது வந்து பெரிய டிஃபரன்ஸ். அதை திருப்பி முதல்ல இருந்து கேட்டேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு கதையோட கிராஃப்ட் அழகா வருது. நீங்க எழுதுறீங்கன்னு கூட நான் சொல்லலை, உங்களுக்கு வருது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நன்றி. ரொம்ப நல்லா அழகா பிராங்கா பேசுனீங்க வேல். ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான ஒரு நேர்மையான ஒரு பதிவு இது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்யூ வேல்முருகன். ஏழுமலை பேசுங்க. வேல்முலை வணக்கம் மேடம். யாவே இவங்க அதியன் நெல்லிக்கடி கொடுத்தாங்க அப்படின்றதான் நம்ம அதியனுக்கு அவை கொடுத்த, சரி அதியன் வந்து அவைகள் கொடுத்தாங்க. இங்க வந்து அவை வந்து ஒரு இன்னொரு ஒரு பெண்ணை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் கொடுத்த மாதிரி நல்லா இருந்தது. அவையும் ஒரு கொலையாளி, ஒரு புலவர் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதை பார்க்கறேன். ரொம்ப கதை கட்டமைப்பு. அதே மாதிரி அவங்க அந்த நெல்லிக்காய் ஊருக்கா, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த எவ்வளவு மனமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப நாளா ரொம்ப நேரமா அந்த நெல்லி மரத்தை பார்த்துருக்குறாங்க, எதுக்கு பார்க்கறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் அதை ஒருத்தர் அவங்க ஆட்டின மாநில ஆட்சி குளிக்கு குளிக்கு பார்த்த உடனே அந்த நெல்லிக்காய் விழுந்த உடனே நீ சாப்பிடுறியான்னு கேட்கறாரு மாமா. இல்ல இல்ல தாத்தாவுக்கு அப்படின்னு அவர் சாப்பிடுறாங்க போறாரு அப்படின்னு அவன் சொல்லாம சொல்லி அவருக்கு கொடுத்துட்டாங்க. கதை சொல்லிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது எந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க முல்லைப்பூ மாதிரி வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த அந்த கதாநாயகி வாழக்கூடாம வாழாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சிருந்து. அதே மாதிரி ஒவ்வொரு சூழலும் இந்த கதை ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய வாசிப்பும் சிறப்பாக இருந்தது தென்னர் மேடம். ரொம்ப அருமையான கதைங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றிங்க ஏழுமலை. நான் இந்த கதையில என்ன பாக்குறேன்னா, இந்த ஆயா வந்து ஒரு பெரிய குடும்பத்தை, ஏழுமலை மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணி தரேன் உங்களுக்கு, மியூட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய குடும்பத்தை அவங்க தாங்கி இருக்காங்க. அதற்கு ஒரு பதில் உதவியா, ஒரு பதில் பண்பா, அந்த பண்பாடு குறையாம அந்த குடும்பமே அவங்கள தாங்குது. எனக்கு அவங்கள பாப்பான்னு இவங்க இந்த பிள்ளைங்க கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பாப்பா, அது வேணுமா பாப்பா, என்ன அங்கேயே பாக்குற, மாமா வரத்துக்கு தான் தெருவையே பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எல்லாம் நடக்குது. ஓகே, அப்போ எனக்கு வந்து எனக்கு நான் எனக்கு ஓல்டேஜ் ஹோம் ஒன்று அருகில் இருக்கு. அங்கே இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியல வாங்கன்னு அவங்க பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டா கூட, நாங்கள் வீக்கெண்டில் வரோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற இருக்கிறவங்க மத்தியில் ஒரு ஆயா வந்து தாங்கி நிற்கிற ஒரு குடும்பம், அவங்கள பாப்பாவா செல்லம் கொஞ்சி பார்த்துக்கிறது, அவங்க முகம் சுடுங்கக்கூடாது, கண்ணு கலங்கிடக்கூடாது, ஆனால் கோச்சிக்கிட்டா அவங்களுக்கு கண்ணு கலங்கிடுமா. ஸோ அப்படியே அவங்களுக்கு
சுத்தி வச்சு பாத்துக்கிற அந்த குடும்பம் பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆயாவோட அவ்வைத்தன்மையோட அந்த குடும்பம் வந்து அந்த அவ்வைய பாத்துக்கிட்ட விதம் வந்து இந்த கதையில எனக்கு ரொம்ப அது ஆத்மார்த்தமா இருந்தது. ஏன்னா எங்க அம்மா இருக்காங்க 83 வயது, என் தம்பி வந்து லண்டன்ல இருக்க தன்னுடைய லட்சக்கணக்கான சம்பளம் இருக்கிற வேலையை உதறிட்டு 1 வருஷமா கூட நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். காலையில எழுந்து அவங்க நைட்டு போற வரைக்கும் டேபிள்ல இந்த சாப்பிட்ட தட்டுல இருந்து கை கழுத்து கூட ஒரு ஃபிங்கர் பால் கொண்டு வந்து வைப்பான் பவுல்ல. ஏன்னா அவங்க எந்திரிக்கும் போது சேர்ல அங்கெல்லாம் கை தொட்டுடுவாங்கன்னு சொல்லி, குளிப்பாட்டுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுல இருந்து டயப்பர் போட்டு விடுறதுல இருந்து நைட்டி இப்படி போடணும், அதுக்கு வந்து ஜெயலலிதா கோட் ஒன்று பண்ணித்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷாலை வந்து நடுவில் தைச்சு வாங்கினேன். ஏன்னா அது போட்டான்னா வெளியில ஒரு வெயிலுக்காக வெளியில நிக்க வைப்பான் ஒரு 10-15 நிமிஷம். எனக்கு சொல்லி முடியாதுங்க, அப்படி பாத்துக்குவான் அவன். எனக்கு கூட அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு துப்பு கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்துக்கிறவங்க வந்து எனக்கு அவங்கெல்லாம் ஒரு கவிதை மாதிரி, ஒரு ஒரு கை எடுத்து கும்பிடுற மாதிரியான பீப்புள். இந்த வீட்டில் இருக்கிற மொத்த ஜனங்களுமே அவங்கள பாத்துக்கிறாங்கன்னு போது ஒவ்வொரு சிறுகதையிலையும் நமக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும். தே ஷுட் பி சம்திங் தட் வி ஷுட் டேக். இந்த கதையிலிருந்து உதாசீனப்படுத்துகிற பெற்றோர்கள் இருந்தா, பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைங்க யாராவது இருந்தா, அவங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு இது வந்து 2வது ஜெனரேஷன், அவங்க குழந்தைக்கு குழந்தை. ஸோ இவங்களுக்கு அந்த மசக்கை இருக்கும், அந்த மோர்ந்து பார்க்குற இதெல்லாம் ஒரு இன்னும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த நெல்லிக்காய் மரத்தை உலுக்கிறதுக்கு கூட அவளை அனுப்ப மாட்டாங்களாம், முல்லை போயில்லையாவோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பேத்தியை இப்படி பார்த்துக்கிறாங்கன்னா மித்த ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரையும் அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க? மாமா வர வரைக்கும் தெருவையே பார்க்குறாயா, எப்படி இருந்திருப்பாங்க? வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட். இப்போ நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சில பேர் நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒத்த சொல்லுக்காக அம்மா அப்பாவை எல்லாம் தூக்கி போடுற பசங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்ன ஆகுதுன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்சஸ், நமக்கு இந்த மாதிரிலாம் படிக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும், கவிதையாக வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு தோணல், ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். ஏழுமலையும் வேல்முருகனும் பேசிட்டாங்க, வேற யாரும் கை உயர்த்தலை. சம்சுல் ஹுதாலாம் லேட்டாக தான் வந்தாங்க, ப்ராபப்ளி அவங்க அப்புறமா கேட்பாங்களா இருக்கும். என்ன சம்சுல் ஹுதா, கதையே கேட்காம நீங்கள் என்ன பேச போறீங்க சம்சுல் ஹுதா? சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சம்சுல். மேடம், நான் கதை கேட்கல, தென்றல் நான் உங்க கதை கேட்டு அப்புறம் நான் விமர்சனம் போடுறேன் யூடியூப்ல. இப்போ நான் நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க கவிதையா வாழ்றாங்கன்னு, இப்பதான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு விமர்சனம் கேட்கறதுக்காக நான் ஓடி வந்துடுறேனே, அவங்க எழுதக்கூடிய அவங்க தானே, எழுத்தாளர் தானே. பொண்ணு வந்து இப்போ இந்த கதையோட அவங்க லைஃப் ரொம்ப இணைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு இப்பதான் வழக்காப்பு செஞ்சாங்க ஷம்சுல் ஹுதா. பாவம் அவங்க வந்து இல்லையா, எங்க வீட்டுல சாமி பிள்ளைங்க மாதிரி எங்க வீட்டுக்காரோட அண்ணன், விவரம் பத்தாதவரு, என்கிட்ட அவர் வந்து சேரும் போது என் மகன் கையில 8 மாசம் குழந்தை, அதுல இருந்து இன்ன வரைக்கும் அவர் பாத்துட்டு இருக்க. சொல்ல போனா அவர் சளிய கையில எடுத்துட்டு அப்படி விளையாடுவாரு, இப்படி வச்சுட்டு. அவர் திருத்துறதுக்கே நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அவருக்கு ஒரு ட்ரெஸ் பனியன்லாம் போட தெரியாது மேடம், அவருக்கு பனியன் போட கத்து கொடுத்து அவரை வந்துட்டு ஒரு இன்ன வரைக்கும் ஒரு பிள்ளை மாதிரி வீட்டுல வச்சிட்டு இருக்கோம் நாங்க. அவ்வளவு தூரம் நான் எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அவட வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு கோபமா, ஏன்னா கோபமா பேசினாதான் அவங்கள எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். சில நேரம் நம்ம இப்போ எங்க வீட்டுல நான் சொல்றதுக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுவாரு, வேற யாருக்குமே கட்டுப்பட மாட்டாரு. நான் வீட்டுல விட்டுட்டு போயிட்டேனாக்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இறைவனோட குழந்தைன்னு நம்ம அவங்கள எல்லாம் சொல்லணும். நம்மளுக்கு இறைவன் இந்த விதியை நல்ல மூளையெல்லாம் நல்லா கொடுத்துட்டான், அவங்களுக்கு அப்படி இல்லை, 5.5 அறிவு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா அவங்கள வந்துகிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கோவப்பட்டுதான் ஆகணும். அந்த இடத்துல என் மேலதான் மேடம் அவரு கொஞ்சம் இதா இருப்பாரு, நான் சொல்றது மட்டும் தான் கேட்பாரு. எங்க பசங்க என்னைய சத்தம் போடுவாங்கன்னா அப்படி கோவமா பேசினா கூட பெருத்தாவை திட்டாத, பெருத்தாவை பேசாத, முதல் சாப்பாடு வீட்டுல அவருக்கு தான் கொடுக்கணும் முதல். இல்லைனாக்க அவர் அதை கேட்க கூட மாட்டாரு, சுத்தி சுத்தி வருவாரு அந்த சாப்பாட்டுக்கு, இங்க வருவாரு இங்க வருவாரு இங்க வருவாரு, அம்மா பாங் சொல்லியாச்சுமா, அம்மா பாங் சொல்லியாச்சுமா பாரு. அவருக்கு பாங் சொன்னா சாப்பாடுங்கிறது மட்டும்தான் அர்த்தம், பாங் சொல்லியாச்சு சாப்பாடு. அதை இதை கேட்டவொடனே எனக்கு இந்த நினைவு வந்தது, இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் மேல ஓடி விட்டேன்.
ரொம்ப ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றி. உங்க கதை நான் கேட்டுட்டு அப்புறம் நான் யூடியூப்ல கேட்டுட்டு நான் விமர்சனம் போடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஷம்சுல் ஹுதாவோட தாய் இல்லாமல் நான் இல்லை புத்தகத்துல அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கூட பெத்துக்கல. இந்த மனநிலை சரியில்லாத கணவனுடைய அண்ணன் வந்து இவங்க பொறுப்புல வச்சுட்டு பாத்துக்கும் போது அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து 1 வருஷம் ஆனிவர்சரி கூட வந்துருச்சா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தனியா சேர்ந்து வெளியே கூட போக மாட்டாங்களாம். அப்போ அந்த நெய்பரிங் அக்கா ஒருத்தி வந்து கம்பல் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் ஷம்சுல் ஹுதாவையும் அவங்க கணவரையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வச்சாங்களாம். அங்கே போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இருப்பு கொள்ளவே இல்லையா, அவங்க சாப்பிட்ருப்பாங்களா, இவங்க வந்திருப்பாங்களா, அவங்க உறவுக்காரர் 2 குழந்தைங்களும் கூட வந்திருப்பாங்களா, அதுவும் இதே பேச்சா இருந்ததுதான். அவங்க கணவனுக்கு ரொம்ப கோவம் வந்து சரிவா ஏஞ்சி போகலான்னு சொல்லிட்டு சினிமா பாதியிலே கிளம்பி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுடைய உறவுகளை தன்னுடைய உறவுகளா நினைச்சு வாழ்ந்தவதான் அவங்க புத்தகத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த கடவுள் குழந்தைன்னு சொல்ற அவங்க ஹஸ்பண்டோட அண்ணனை பத்தி சொல்லும் போது என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்த கதையோட அவங்க எவ்வளவு அசோசியேட் பண்ணிக்க முடியும்னு. கண்டிப்பா கேளுங்க சாம் சொல்லுங்க அந்த கதையை. அப்புறமா யூடியூப்ல ஏன்னா இங்க ரீப்ளே ஆப்ஷன் இருக்காது, கண்டிப்பா கேளுங்க. தேங்க்யூ சாம் சொல். சரிங்க, நான் சொன்னது கரெக்டா தகவல் தானே, ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேனா? கரெக்டா சொல்லியிருக்கேனா? சரிங்க. கௌசிகா வர முடியாத நிலைமையில இருக்காங்களான்னு தெரியல, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, அந்த கடிதம் வாசிடுறேன். மேம், இன்றைய கதை மிகவும் அழகாக இருந்தது. கதையில் சொல்லப்பட்டிருந்த நெல்லிக்காயும் அந்த ஆச்சியின் வெந்தய நிற சேலையும் அத்தனை அழகு மேம். எனக்கு வந்து நாய்ஸி பேக்ரவுண்ட்ல இருக்கேன், அதனால அனேபிள் டு கன்வே மை பாயிண்ட்ஸ் இன் த ஸ்பீக்கர்ஸ் பேனல்ங்கிறது எங்களுடைய நஷ்டம் கௌசிகா. உங்களோட தேன் போன்ற குரல்ல சுறுசுறுப்பா அந்த கதையை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவீங்களே, அந்த குரலை நாங்கள் தான் மிஸ் பண்றோம். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அவ்வளோ கஷ்டமா எங்களுக்கும் இருக்கு, நீங்க வர முடியாதது. இன்னும் ஒரு கடிதம் இருந்ததுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்றேன். டிஏ மங்க எழுதியிருக்காங்க. அவ்வை பாட்டி, அவ்வை பாட்டி இங்கு நெல்லிக்கனி கொடுக்கிறார், எனவே தலைப்பு அவ்வை பொருத்தமாகிறது. வளைக்காப்பு நடக்கும் பெண்ணை வேறு ஒரு கர்ப்பிணி பெண் பார்க்க கூடாது, அதைத்தான் மீறி பார்த்து கொண்டால் விக்கல் வந்தாலும் அர்ச்சனை செய்வார்கள் வீட்டில் என்று சொல்லியிருக்கிறார். சூல் என்றால் கர்ப்பம் என்று பொருள். எங்கள் பக்கம் கர்ப்பிணி பெண்ணை சூலி என்பார்கள் அப்படின்னு டிஏ மங்கை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் மேலே ஏன் வரலன்னு தெரில, அவங்க கீழே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், அதர்ஸ் இந்த ரூமில் முதல் பர்சனாக இருக்கிற டிஏ மங்கை அவங்க தான் இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அம்மங் தென்றல்மா, வேற யாரும் கை உயர்த்தலை, அதனால நான் கூப்பிடலை பேசுறதுக்கு. நீங்கள் பேசுறீங்களா தென்றல்? நீங்கள் வேணா ஐயாவை கூப்பிடுங்க, அவங்க வரலன்னா நம்ம அந்த அந்த இதை உணர்வை மதிப்போம். நீங்க வேணா ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்க, ஐயாவோட அபிப்பிராயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நிச்சயமா நீங்க ஆசைப்படுவீங்க. சரி, கூப்பிட்டு பாருங்க, வரலன்னா நம்ம அதை மதிப்போம். சரிங்க 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 சரிங்க, அப்ப சரி நீங்க பேசுங்க. எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப ஸ்பெஷல், அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்க வாசிப்பு ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து கம்ப்ளீட்டா என்னோட கதை தான். இந்த கதை வந்து பேசும் புதிய சக்தி இதழில வந்தது. அந்த இதழ் நான் வாங்கி வீட்டுல பெரிய ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதுல வீட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கேன், எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆயா வந்து எங்க எல்லாருக்கும் அவ்வளவு ரொம்ப முக்கியமானவங்க. இது அப்படியே நடந்ததுதான், பெருசா கூட்டி குறைச்சு ஒன்னும் சொல்லல நான். அதுல அவங்க அப்படிதான் ஒரு 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 வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு குதூகலமா இருப்பாங்க. ஒரு புடவை, இந்த புடவை கட்டணும், இந்த கம்மல் போடணும், இந்த மூக்குத்தி மாத்தணும், மூக்குத்தி சமயத்துல மறந்துடுவாங்க. அப்புறம் ஒரு ஊஞ்சல் இருக்கும், ஜூலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நம்ம கொஞ்சம் அழுந்தி உட்கார்ற மாதிரி ஊஞ்சல். அதுல வந்து என்னை உட்காரவே விடல என் டெலிவரி வரைக்கும். அது வந்து உனக்கு நீ அப்படி அழுந்தி உட்காரக்கூடாது, சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த கல் மேடையில உட்காரலாம், ஒரு படிக்கட்டு இறங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. நீங்க வாசிச்சது வந்து நான் எப்படி இந்த புக்கு எல்லாருக்கும் கொடுத்தேனோ அது மாதிரி என் ஃபேமிலிக்கு இன்னைக்கு அனுப்பி விட்டுருவேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க எல்லாருடைய வாய்ஸும் இன்னைக்கு உங்களோட இதுல இருக்கு. எனக்கு ரொம்ப, நான் என்ன சொல்றது, இது நான் எழுதும் போது நான் அப்கோர்ஸ் நம்ம இன்வால்வ் ஆகி எழுதுவோம், பட் நீங்க வாசிச்சு கேட்கும் போது அது இன்னும் கூட இமோஷனலா அட்டாச் ஆக முடியுது அதோட. ஏன்னா இன்னொருத்தங்க நம்ம கதைய சொல்ற மாதிரி ஒரு, ஐ மீன் நம்ம லைஃப சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு நீங்க வாசிக்க வாசிக்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களும், அதுவும் வந்து அது நம்ம பாக்கணும்ல மேம், அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது அப்படி இருக்காங்க லைஃப்ல, அப்படி பாத்துக்கிறாங்க,
இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுறவங்கள கொஞ்சம் வயசானவங்கள அவங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்போம், அவங்க அதெல்லாம் எப்படி சிரிச்சுக்கிட்டே கலந்து போயிருப்பாங்க, என்ஜாய் பண்ணிருப்பாங்க நம்ம பண்றதே எல்லாம். பட் இப்போ நம்ம ஏன் அதை வந்து அவங்களுக்கு நம்மளால அந்த நேரத்தை கொடுக்க முடியல அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி நானும் நிறைய இடத்துல அதை பாத்திருக்கேன். ஆயா வந்து இருந்த வரைக்கும் அவங்க வந்து தாத்தாவுடைய 80 வயசுக்கு 80வது கல்யாணம் வந்து வெளியே போய் பண்ண முடியாம வீட்டுல பண்ணோம். வீடு வந்து அப்படியே விம்முச்சின்னு சொல்லலாம், வீடு ஃபுல்லா ஜனங்க அப்படியே வெளியெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. எனக்கு வந்து அது மறக்கவே முடியாது. அப்ப வந்து நான் அப்பையும் அப்ப அந்த டைம்லதான் நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன். சோ அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் அவங்க அவங்க யாருக்கெல்லாம் போய் நல்லது பண்ணாங்களோ அவங்க எல்லாம் திருப்பி வந்து செஞ்சுட்டு போனாங்க. சோ அது ஒரு பெரிய பெரிய லைஃப், நம்மளால அதுல ஒரு சின்ன ஒரு இலையதான் எடுத்துட்டு வந்து எழுத முடிஞ்சது. இது இப்படி பிளான் பண்ணி எழுதுனதெல்லாம் கிடையாது. எதேச்சியா இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆயா வந்து நெல்லி மரத்தை ஒரு குலுக்க சொன்னாங்க, அதுல இருந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் விழுந்துச்சு அப்படிங்கறத நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன போது, நீ இத கதையா எழுத வேண்டியதுதானே, இது உன்னோட கதையாச்சு அப்படின்னு சொன்ன போது அப்படியே எழுத ஆரம்பிச்சு எழுதுனதுதான். அது பேசும் புதிய சக்தியில கரெக்டா கேட்டாங்க கதை ஒண்ணு இதை அனுப்பிடணும். அதனால எனக்கு இது இதுக்கு மேல இதுல நான் சொல்ல வேண்டியது எல்லாம் கதையில சொல்லிட்டேன். நீங்க ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அப்புறம் வேல்முருகன் சார், நீங்க உங்களுடைய ஆனஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பண்ணதான் செய்வோம், இது ஒரு அசிரத்தையா இருக்கிறது. பட் நீங்க அது அது வந்து நான் இப்படி இருந்தேன் திருப்பி அதை நான் கேட்டேன், இப்ப இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லா கேட்டேன் அப்படின்னு சொன்னது நீங்க வந்து எனக்கு என்ன வாழ்த்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நீங்க இதை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபோரம் அதுக்கான இடம் கொடுக்குது அப்படிங்கிறது இதனுடைய ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அது அது வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அப்புறம் ஏழ்மலை சார், நீங்க வந்து அந்த அவ்வைங்கிற தலைப்பை ரிலேட் பண்ணி சொன்னீங்க. நான் எனக்கு பொதுவா தலைப்பு சரியா ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நான் வைக்க மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன் தலைப்பு வைக்கிறதுக்கு. என்னுடைய கவிதை தொகுப்புல வந்து ஒரு கவிதை கூட நான் தலைப்பே வைக்கல, தொகுப்புக்கு மட்டும் மொத்தமா தான் தலைப்பு வச்சேன். ஆனா இந்த கதை வந்து பாதி எழுதும் போதே மேல போய் அவ்வைன்னு எழுதிட்டு திருப்பி எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் நெல்லிக்கனியோட சம்பந்தப்பட்டது, அதனால அவ்வைன்ற தலைப்பு இது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க அதை ரொம்ப அழகா தொட்டு சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சம்சல் மேம், நீங்க உங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, ஹேட்ஸ் ஆஃப்ன்றதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை நீங்க பண்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து. இது மாதிரி ஒரு ஃபேமிலி நானும் பாத்திருக்கேன், இதே மாதிரிதான் ஹஸ்பண்டோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நீங்க சொன்ன மாதிரி தம்பி ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அவங்க கட்டுப்படுவாங்க, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காருவாங்க. அது 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 ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு பந்தம் இருக்கு அதுல. அது மேபி அது வந்து இப்படிதான் அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு கடவுளுடைய இதனாலதான் நீங்க அந்த குடும்பத்துக்கு போயிருக்கீங்க. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நான் என்ன சொல்றது, நான் உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும், ஒரு வணக்கம் தான் சொல்லணும். நீங்க காட் பிளெஸ் யூ, அது ஒண்ணு. அப்புறம் கௌசிகா, உங்களுடைய லெட்டருக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க வந்து உங்க வாய்ஸ்ல அத சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாதான் இருந்திருக்கும் மேம் சொன்ன மாதிரி. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். அப்புறம் மங்கை, நீங்க அந்த இதை சொல்லியிருந்தீங்க, கர்ப்பிணிகள் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறது வந்து அது அதனை அது ரொம்ப பண்ணுவாங்க எங்க வீட்டுல. அதாவது ஆனா நாங்க என்ன பண்ணுவோங்க, இப்ப இனிமேல் சொல்லலாம், என் பிள்ளைக்கும் 18 வயசு ஆயிருச்சு, அவ பிள்ளைக்கும் 18 வயசு ஆயிருச்சு. அவ மொட்டைமாடியில வாக்கிங் போவா, நான் எங்க வீட்டுல இருந்து அம்மா வீட்டுல பூர்த்திக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அங்க இருந்து கை காமிச்சு ஓகேயா அப்படின்னு சொல்றேன், நான் இங்க இருந்து ஒரு தம்ஸ் அப் காமிச்சு ஓகேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து காதல் கோட்டை மாதிரி அப்படிதான் நாங்க பார்த்து கண் ஜாடியில எப்பயாவது ஒரு போன் கால்ல அவ்வளவுதான் பேசிப்போம் டெலிவரி வரைக்கும். ரொம்ப இதா இருந்தாங்க. அவளுக்குமே வந்து கொஞ்சம் லேட் பிரெக்னன்சி, உனக்குமே கொஞ்சம் லேட் பிரெக்னன்சிங்கிறதுனால அது அது நீங்க எடுத்துன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி சாஸ்திரம்லாம் இன்னும் இருக்கான்னு இப்போ இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் அது அதுலயும் வந்து ரெண்டுமே தலைச்சனா இருந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒண்ணு வந்து ரெண்டாவது பிள்ளையா இருந்தா கொஞ்சம் லீனியன்ட், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர காமெடியா இருக்கும், நான் செம்ம சண்டை போடுவேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம கேட்டோம்னா அதுக்கப்புறம் நிஜமாவே தான் சொல்றேன், ஒரு விக்கல் எடுத்துச்சுன்னா கூட வந்து நீ நேத்து அப்படி பேசணும் இல்ல அங்க வந்த இல்ல அவளை பார்த்த இல்லன்னு ஆரம்பிப்பாங்க, இது எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே அமைதியா வச்சுட்டோம். நீங்க அதை தொட்டு சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெரி நைஸ் அப்சர்வேஷன் தட்.
சோ தட்ஸ் இட் பிரிட்டி மச். எனக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த வாசிப்பை வந்து நான் இப்ப கையோட மேம் யூடியூப்ல போட்ட உடனே நான் எங்க அம்மாவுக்கு அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் எங்க மாமா அனுப்பிடுவேன். எங்க மாமி பத்தி நான் கட்டாயம் இங்க சொல்லணும், மேம் நீங்க உங்க தம்பி பத்தி சொல்றீங்க சம்சுல் அவங்க அது மாதிரிதான். எங்க மாமி அவங்க வந்து துணைக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆயாவுக்கு என்ன வேணுமோ அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. நாங்க இருந்தோம்னா அவங்களுக்கு அடிஷ்னல் ஹெல்ப் அவ்வளவுதானே தவிர யாரையுமே எதிர்பார்க்காம ஆயா வந்து எப்பயும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சிரிச்சுட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சிங்கர் போல் கொடுப்பாங்க, அது மாதிரி நாங்களும் சிங்கர் போல் அவங்க கொடுப்போம். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிய முடியாது என்ன வாஷிங் வாஷ் பேசினுக்கு கூட்டிட்டு போனா அங்க போய் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன், இதுல எல்லாம் நான் கை கழுவ மாட்டேன். அது அவங்களுக்கு பேச வேற வராது, அவங்க சொல்றது வேற நமக்கு புரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேதர் பண்ணி ஓ இவங்க அங்க போகணும்னு சொல்றாங்க சொல்லி ரெண்டு பேரும் அவங்கள கையை பிடிச்சி ஹால்ல இருந்து கூட்டிட்டு போய் டைனிங் ஹால் வாஷிங் பேசின் கூட்டிட்டு போனா அங்க போய் கை கழுவி அது வாஷ் குழாய் ஒருத்தர் திருப்பி கொடுக்கணும், இவங்களுக்கு கைய ஒருத்தர் கழுவி கொடுக்கணும், அதுக்கப்புறம் வாய் தொடச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ரெண்டு பேரும் திருப்பி கொண்டு வந்து அவங்களுக்கு கழிக்கணும். இதுவே ஒரு சின்ன டிராவல் மாதிரி போகும். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அழகான மெமரிஸ் நம்ம வந்து இது இப்ப இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க, பட் இந்த இந்த மெமரிஸ் வந்து வேற யாருக்குமே கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு ஒரு பொறுப்பை எடுத்துட்டு செஞ்சவங்களுக்குதான் இந்த மெமரிஸ் இருக்கும். அதுதான் மாமி பத்தின விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மாமா மாமா கணிச்சுட்டு மாமி கேட்க சொல்லிடுவேன். தேங்க்யூ சோ மச் மேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நீங்க வந்து பாப்பா பாப்பா நீங்க சொன்னது வந்து அப்படியே எங்க மாமாவுடைய நான் இதுல பொண்ணுன்னு எழுதியிருக்கேன், அதுல மாமாவுடைய பையன் ஆக்சுவலா அவன் வந்து பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவான். அப்போ 6 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி இந்த பாப்பா அப்படின்னு நீங்க சொன்னது அதெல்லாம் கட்டாயம் கேட்க சொல்லுவேன். நாளைக்கு எனக்கு இதுக்கான ஃபீட்பேக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவோம். நான் இப்ப அதை ஆர்வமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த 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 மசக்கையினுடைய சோர்வு வந்து அது கூட நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தீங்க உங்க வாய்ஸ்ல. தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்ஸ் ஃபார் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நெகிழ்வா இருக்கு. நீங்க இதை வந்து யூடியூப் பதிவை வந்து அவங்க கிட்ட அனுப்பி கேட்க வைப்பீங்கன்னு சொல்றது. இன்னும் ரெண்டு என்ன என் செவி வழி கேட்ட நேரடியா நான் கேட்ட ரெண்டு நிகழ்வுகளை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஆத்தாடி பாவாட காத்தாட அப்புறம் நிலா அதுவா நத்து மேல, இந்த ரெண்டு பாட்டிலையும் பங்கேற்ற நடிகை குயிலி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து தன்னுடைய தாயை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அப்படி பார்த்துக்குவாங்க. அவங்க படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு தாய், அந்த தாய்க்கு வந்து அவங்க எல்லாமே பண்ணி விடணும் இல்லையா. அப்போ அந்த அப்பி வாரும்போது அவங்க அம்மா கண் கலங்குமா, அப்போ நீ ஏமா அழற, நான் எத்தனை எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாரி விட்டுருப்ப நீ, நான் உங்களுக்கு பண்ணாம யாருக்குமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இவங்களுக்கு சொல்லும் போதே அவங்களுக்கு கண்ணு கலங்கும். ஸோ இந்த இவ்வளோ சஃபரிங்கோட இவ்வளோ இதெல்லாம் அவ்வளோ பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி அம்மாவை பார்த்துக்கிற மாதிரியான பசங்க கிடைக்கிறது ஒரு போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ ரொம்ப இல்லை இந்த ஜென்மத்திலே நம்ம ரொம்ப நல்லது பண்ணினா தவிர நமக்கு இப்படி ஒரு அன்பு திரும்ப கிடைக்காது. இன்னொரு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பகிர்ந்துக்கிட்டது வந்து அவங்க அப்பாவை பற்றி. அவங்க அப்பாவும் அந்த மாதிரி படுத்த படுக்கையான போது அவருக்கு வந்து பெரிய பணக்காரங்களாம் கிடையாது, ரொம்ப எளிமையான வீட்டை சேர்ந்தவங்க. இந்த கார் டயரில் ஹப்கப்புன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது அந்த ஸ்பைக்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு மாதிரியான ஒரு மூடி நடுவில் இருக்கும், ஒரு டயருக்கு நடுவில் அந்த மூடியை தான் வந்து அங்கே அந்த பாட்டாக யூஸ் பண்ணுவாங்களா. அவங்க ஆகி போனாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் கீழே கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொண்டு வந்து வைக்கிறது எப்படி. ஸோ அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க, ரொம்ப வயசான அப்பா. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் பற்றாக்குறை, இந்த கோவிடில் இது நடந்து பல வருஷங்கள் பல பத்தாண்டுகள் ஆகிருக்கலாம் இல்லை ஒரு பத்தாண்டாவது ஆகிருக்கலாம். ஓ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு 7-8 வயசு இல்லை 10-13 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைக்கு வென்டிலேட்டர் தேவைப்பட்ட போது இவங்க கிட்ட வந்து கேட்டாங்களாம். அப்போ அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த குழந்தை எப்படியும் ஐ மீன் டுவர்ட்ஸ் த டெத் பெட் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அந்த வென்டிலேட்டரை பிடுங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. ஆனால் இவர் வந்து அந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இன்னும் வாழ்க்கை நிறையா இருக்கு அந்த குழந்தைக்குன்னு சொல்லி அப்பா தன்னோட கையில மடியில ஏந்திக்கிட்டு அந்த வென்டிலேட்டர் எடுத்து கொடுக்கும்போது அந்த அந்த ஒரு வேதனை இருக்கு இல்லையா, அது வந்து விவரிக்கவே முடியாது. சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. என் கையில நான் வாங்கிட்டேன், எங்க அப்பா என் கையில வந்து இறந்து போனாங்க, என்னோட மடியில படுத்துட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த மாதிரியான நெகிழ்தருண மனிதர்கள் எல்லாம் வந்து பார்த்தாவது நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் வந்து நிறைய நம்ம மனசுலயும் புத்திலையும் வாங்கிக்கணும். சுகுதேவ் நீங்க வந்து கதையே கேட்கலையே சுகுதேவ், நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது பகிர்ந்துக்க போறீங்களான்னு தெரியல. வாங்க சுகுதேவ் பேசுவோம், வாங்க. வணக்கம் மேம், பேசி ரொம்ப நல்லாச்சு. கண்டிப்பா நான் கதை கேட்கும்போது கொஞ்சம் லேட்டா வந்துடுறேன்,
இந்த நெகிழ்வான பதிவு கேட்டேன், அதை பத்தி கூட பேசலாம் தான் வந்தேன் நானு. நீங்க சொல்லுங்க மேடம். சொல்றது கேட்கறதுக்கு நீங்க கீழே இருந்து கேட்கலாம், நான் சொல்லி முடிச்சுட்டேன். இல்ல நீங்க சொல்லி முடிச்சீங்க, பட் நான் வந்து எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொல்ற அதே மாதிரி ஒரு ஒரு ஃபாதரா என்னுடைய ஃபாதர் அப்படி இருந்தாருன்னா, ஒரு உயிர் போகும் தருணத்தில் அது மாதிரி இருந்தாருனா, நான் அப்படி பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா என்னால பண்ண முடியும் அப்படின்னு தோணல. அந்த குழந்தைக்கு நான் கொடுப்பனா இல்லையான்னு கூட என்னால உறுதியா சொல்லவே முடியல. பட் அது கொடுத்த விஷயம் பெரிய விஷயம் தான். நான் என்னால இப்பவே எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தேன், இப்ப நீங்க சொன்னங்காட்டி நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம என்னுடைய அப்பா அது மாதிரி இருந்தா நான் கொடுத்துருப்பனா கொடுப்பனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூட என்னால முழுசா வந்து ஒரு பதில் சொல்லவே முடியல. சோ அவங்க கொடுத்த விஷயம் பெரிய விஷயம் தாங்க உண்மையாவே. ஏன்னா அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படிங்கதான் நான் நினைச்சுக்கிறேன். சரிங்க, அதுதான் வேல்முருகன் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. அதாவது மறுபடி நேத்து கதையை பத்தி, நான் இங்க பாஸ்டன்ல இருக்கிறேன், முத்துலிங்கம் சாரை அடிக்கடி பாப்பேன் நான், வருஷத்துக்கு ஒரு அடையா ரெண்டு கிடையாது. பார்க்கும்போது நாங்க அந்த கிராஃப்ட பத்தி பேசுவோம், கதையோட கிராஃப்ட பத்தி, அவருடைய கதையில வந்து எது அந்த நகாசு வேலைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுவோம். அந்த கதையோட ஃப்ளோவை பத்தி பேசுவோம். அதுல வந்து கதையோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப காவிரியோட பாதையை வச்சுக்கோங்க, குடகு மலையில இருந்து கரைக்கு வந்து சேர்றது இருக்கு இல்லையா, கடலுக்கு வந்து சேர்றது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறது வந்து ஒரு ஒரு மாதிரி எழுத்து. ஆனா அதோட பாதை எப்படி வளைஞ்சு 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 போகுதோ, அதை யாராலையும் டிசைட் பண்ண முடியாதோ, அது மாதிரி தான் நம்ம மூளையும் திங்க் பண்ணும், அது மாதிரி தான் கதையோட போக்கு இருந்துச்சுன்னா பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறோம். அவருடைய கிராஃப்ட நிறைய சிலாகிச்சிருக்கேன் நானு. ஒரு டைம் நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஒரே ஒரு கிரா ஒரு ஒரு இடத்துல வந்து குழப்பம் வருது சார் அப்படின்னா, ஆமா நானும் மாத்தி எழுதி பார்த்தேன், சரியா வரல அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னாரு. பெருந்தன்மையா, அவ்வளவு பெரிய ஜீனியஸ். இவ்வளவு கிராஃப்ட பத்தி பேசின நானு நேத்து அந்த நீங்க செகண்ட் டைம் வாசிக்கிறப்ப ரொம்ப கூசி போயிட்டேன் நானு. கிராஃப்ட பத்தி இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம், இவ்வளவு அழகா கிராஃப்ட் வந்திருக்கு, அதை வந்து கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் அந்த நேத்து கதையில வந்து ஒரு இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு கேரக்டர் சொல்றாங்க, ஒரு லைன் இந்த கேரக்டருக்குன்னா ஒரு லைன் அந்த கேரக்டருக்கு பேரலா அப்படியே கொண்டு போய் பின்னி 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 கொண்டு போய் அதை கொண்டு போய் முடிக்கிறாங்க. பெஸ்ட் கிராஃப்ட் நேத்து கதை. நேத்து பண்ணதுக்கு பிரயாச்சிட்டமா நான் இந்த இதை சொல்லணுன்றக்காக சொன்னேன் நான். நன்றி மேடம். சோ ஸ்வீட் ஆஃப் யூ வேல்முருகன், தென்றல் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா சார்? அப்படி பிராய சித்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் பெரிய வார்த்தை சார், அதெல்லாம் தேவையில்லாத. நீங்க இந்த அளவுக்கு அது கவனிச்சு இன்னைக்கு எனக்கு சொன்னது, எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரியான சொற்கள் தான் வந்து எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எழுது அப்படின்ற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நான் அப்படி இதை எடுத்துக்கிறேன், நான் வந்து இதை மைண்ட்ல வச்சுட்டு நான் இதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க சொன்னதுக்காக சொல்றேன், முத்தலிங்கத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி பேசும்போது ஏதாவது சொன்னோம்னா, கொஞ்ச நாளா நிப்பாட்டி வச்சிருந்தேன், நீ சொல்றத பார்த்து எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு அதேதான் நீங்க சொல்றீங்க. நன்றி. சுகு என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல பாத்திமா மேம், ஒரு 3 days 4 days முன்னாடி மனுஷ புத்திரன் அவரோட பேஸ்புக் பேஜ்ல பார்த்தேன். இல்ல நம்ம கான்ட்ரோவர்சி இவங்க வந்து புத்தகத்தை படிக்கிறாங்களா இல்லையோ, பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் பழைய எழுத்தாளர்கள் தான் மடிய பேஜ்ல போய் தப்போஸ்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்துற மாதிரி ஒரு பதிவு அது மாதிரி போட்டிருந்தாரு. நீங்கதான் ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை எனக்கு பார்க்கும்போது டக்கன் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா இல்ல, அவங்க புத்தகத்தை படிக்கிறாங்களா இல்லையோ, அந்த கதையை கேட்கறதுக்கு நிறைய பேர் போய் கூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மீனிங்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சோ அது பார்த்திருந்தேன், அது அதை சொல்லணும். தேங்க்யூ. பொதுவா நான் வந்து பர்சனல் லைஃப் இந்த கதை நேரத்துக்கு கொண்டு வர மாட்டேன், பத்திரிகையில என்ன பத்தி வந்த செய்திகளை வந்து நான் இங்க கொண்டு வர மாட்டேன். அதில் இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க, ஃபேஸ்புக்கான விஷயங்களும் ஃபேஸ்புக்கில் பேசுவோம், சிறுகதை நேரத்தில் சிறுகதை பற்றியும் அதை ஒட்டியும் நம்ம உரையாடுவோம். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் பேசுவீங்க. அவங்க மீன் பண்ணது என்னன்னா, இல்லை வேண்டாம், வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு விட இருக்கட்டும், கதை வந்து நீங்கள் 200 நாளுக்கு தாண்டி கூட்டிட்டு போறீங்கல்ல, அது வந்து நிறைய ஆத்தர்ஸும் நீங்கள் கூட்டிட்டு வந்து பேசுறது வந்து சில வச்சு பேசினாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்க சரி, நாட் எ ப்ராப்ளம், நான் அதற்கு பற்றி மேற்கொண்டு பேசல. என்ன தென்றல் நிறைவு செஞ்சுக்கலாமா? ஓகே மேம், ஷூர். ஒரு பாட்டு ஒண்ணு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, பத்மா தினேஷ் பாட சொல்வோம், பாட்டு கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோ. பத்மா தினேஷ் என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு?
ஒரு நிமிஷம் மேம், ஹெட்செட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நல்ல குரல் வளம். ரெடியா பத்மா? ஓகே மேம். நான் அவனில்லை மூவில இருந்து தேன் குடிச்ச நிலவன் ஒரு சாங் இருக்காது, பாடுங்க. பாடு. கலி காதல் கதை கலி, கிளிகள் கூடுது முதல் ராத்திரியில், வாழை இலைகள் சாரல் மலை தோழி கவிதை பாடுது சுக யாத்திரையில், தேன் குடிச்ச நிலவு விழி மயங்கும் இரவு, இது தினந்தோறும் திருவோணந்தான், கைப்பிடித்த உறவு கதை எழுதும் அழகு, இது திருச்சோறு திருக்கோளந்தான், கிளி இரண்டும் இணையும் போது கிளி பாட்டல்லையே, சிறகடிக்கும் விழியனோடு குயில் பாட்டல்லே, மயில் கழுத்து வரையும் போது மலைப்பாட்டே, மலை துளிகள் வரையும் போது உயிர்ப்பாட்டல்லே, தேன் குடிச்ச நிலவு விழி மயங்கும் இரவு, இது தினந்தோறும் திருவோணந்தான், கைப்பிடிச்ச உறவு கதை எழுதும் அழகு, இது திருச்சோறு திருக்கோளந்தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பத்மா, தேங்க்யூ சோ மச். குரல் நல்லா இருந்தது, குரல் நல்லா இருந்தது. நான் அதிகம் கேட்காத பாடல் இது, குரல் வழக்கம் போல எப்பவுமே நல்லா இருந்தது, இப்பவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ பத்மா. சோ தென்றல், நம்ம நாளை பால கணேசன் வந்தீங்களா, கதை கேட்டீங்களா? எஸ் வாங்க. ஏன் இவ்வளோ லேட்டா கை உயர்த்துறீங்க? ஆல்மோஸ்ட் வைண்ட் அப்னு சொல்லும் போது கை உயர்த்துறீங்க. வாங்க பாலா. பேசுங்க, கேக்குது, பேசுங்க. நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிக்கலாம் தென்றல், நம்ம நாளை இதே தொடக்க நேரத்துல உங்களுடைய அடுத்த கதையோடு சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும், உறவு வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி.